அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கார்த்திகை திருநாள். இந்த கார்த்திகை திருநாள் என்று நம்ம எத்தனை விளக்குகள் நம்ம தமிழர்கள் போற்றி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவதாக குத்து விளக்கு. குத்து விளக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு திருமணமான பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும்போது கையில் வந்து கொண்டுட்டு போவாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அது நமது தமிழர்களுடைய பண்பாடுன்னு சொல்லலாம். இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து குத்து விளக்கு, எங்கள் வீட்டு குல விளக்கு அப்படின்னே வந்து கூறுற வழக்கமும் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு வந்து சீர்கொண்டு போகும்போது அரிசி பெட்டிகளில் வச்சு பெண்களுக்கு அனுப்புவாங்க. இந்த விளக்கை தான் வந்து பூஜை அறையில் வச்சு செவ்வாய் வெள்ளிக்கு அலங்கரித்து அனைத்து பெண்களும் வந்து வழிபாடு செய்வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த கற்பக விருட்ச விளக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரம் மாதிரி இருக்கும். அந்த கற்பக விருட்சம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு கேட்டதாக கொடுக்கும் அப்படிங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த விளக்கையும் நம்ம தீபம் அந்த கார்த்திகை தீபம் அணுக்கி ஏற்றி உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத இந்த விளக்கை ஏற்றி நம்ம வந்து வழிபடலாம். இந்த தீபம் வந்து கஜலட்சுமி தீபம். கீழே பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். இந்த யானை வந்து பொதுவாக துதிக்கையை வந்து உயர தூக்கி வச்சிருக்கிற மாதிரி வாங்கணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மியினுடைய சிலை இருக்குது, அது கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கே தெரியும் கஜலட்சுமி வந்து வீட்டினுடைய செல்வத்திற்கு இன்றியமையாத ஒரு தெய்வம். அதனால் இதில் வந்து நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபம் விளக்கேற்றணும் அப்படின்னா வீட்டினுடைய செல்வம் அதிகரிக்கும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சங்கு வடிவத்தில் இருக்கா, சங்கு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு தீபம் இந்த பக்கம் கூடி நம்ம எண்ணெயை வந்து வெளியே எடுக்கலாம். இங்கிட்டு திரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு விஷ்ணுவினுடைய சக்தியை குறிக்கக்கூடிய அந்த சங்கு. அதனால் நமக்கு வந்து வியாழக்கிழமையிலையும் சரி விஷ்ணுவுக்கு உகந்த தினங்களில் நம்ம வந்து இந்த விளக்கை பொருத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீபம் வந்து குபேர விளக்கு, குபேரன் விளக்கு. குபேர விளக்கில் நீங்கள் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த விளக்குக்கு கீழே ஆமை படம் போட்டதும் இப்போ வந்து நம்ம குபேர விளக்குன்னு சொல்கிறாங்க. குபேரன் வந்து பொதுவாக அந்த வாஸ்து அப்படிங்கிறதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது திருப்பதி பகவானுக்கே வந்து செல்வத்தை வழங்கினவர் இந்த குபேரன். அவரையும் நம்ம வந்து இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு இந்த குபேர விளக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த தீபம் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கை தீபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து டான்ஸ் ஆடுற பெண்மணிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து உள்ளங்கையில் வச்சு கூட அப்படியே அணையாமல் இதை வந்து சுற்றி சுற்றி வந்தாலும் இது அணையாது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சில திரைப்பட பாடல்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நமக்கு கை விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம இது பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகன் அநேகன் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு மண் விளக்கு இது. ஸோ ஒரே ஒரு விளக்கை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றி அதை வந்து அஞ்சாக பிரித்து மீண்டும் அதை வந்து ஐந்தாக இணைக்கிறது இதனுடைய தாத்பரியம். இந்த தீபத்துக்கு பேர் வந்து தொங்கும் விளக்கு. இது வந்து நம்ம திருக்கோயில்களெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு கயிறு ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும், அதுலேருந்து இதை வந்து நம்ம தொங்க விடுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இப்படி தொங்க விட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஹேங்கிங் லேம்ப் அப்படின்னு சொல்லி கூட ஆங்கிலத்தில்